ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம புதுசாக எந்த ப்ராப்பர்ட்டியையும் பார்க்க போகிறதில்ல. ஆனால் இது முடிக்கும் பார்த்த ப்ராப்பர்ட்டிஸை எல்லாம் யூஸ் பண்ணி டேபிளை எப்படி ஸ்டைல் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸ்க்ரீனில் ஒரு டேபிள் தெரியுது. இது நம்ம HTML கோர்ஸில் டேபிளில் இருக்கிற டீப்ரிகேட்டட் அட்ரிபியூட்ஸை எல்லாம் யூஸ் பண்ணி மார்க்அப் பண்ண டேபிள். இந்த வீடியோவில் நாம் அந்த டீப்ரிகேட்டட் அட்ரிபியூட்ஸை எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு CSS-ஐ யூஸ் பண்ணி இதே மாதிரி லுக் அண்ட் ஃபீல் வர்ற மாதிரி ஸ்டைல் பண்ண போகிறோம். இதோட கோடை பார்த்தோம்னா டேபிளோட வித்தை டிசைட் பண்ண வித்துங்கிற டீப்ரிகேட்டட் அட்ரிபியூட்டை யூஸ் பண்ணியிருக்கேன். இதை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ரௌசரில் செக் பண்ணினா, இப்போ டேபிளோட வித் ப்ரௌசர் வித்தில் 85% இல்லை. அதுக்கு பதிலாக அதில் இருக்கிற கான்டென்ட்டுக்கு எவ்வளவு வித்து தேவையோ அந்த வித்துக்கு மாறிடுச்சு. இப்போ லஞ்சுங்கிற டெக்ஸ்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ரௌசரில் செக் பண்ணினா டேபிளோட வித்து குறையிறத பார்க்கலாம். சப்போஸ் ரேஷஸ் மாதிரியான டெக்ஸ்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு டேபிளோட வித்தை ரிமூவ் பண்ணினா டேபிளோட வித் இன்னும் குறைஞ்சிடும். அது மாதிரி இல்லாமல் டேபிளோட வித் ஃபிக்ஸ்டாக 85% இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வித் அட்ரிபியூட்டை யூஸ் பண்ணியிருந்தேன். இதை டீப்ரிகேட்டட் அட்ரிபியூட் இல்லாமல் எப்படி ஸ்டைல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வித் அட்ரிபியூட்டை மார்க்கப்பில் இருந்து எடுத்துடுறேன். எடுத்துட்டு டேபிளில் டார்கெட் பண்ண டேபிள் எலமெண்ட் செலக்டரை யூஸ் பண்ணுறேன். அதில் வித் ப்ராப்பர்ட்டிக்கு வேல்யூவாக 85% கொடுக்குறேன். இப்போது ப்ரௌசரை செக் பண்ணினா வித் 85% அப்படியே இருக்குது, எந்த சேஞ்சும் இல்லாமல் இருக்குது. அடுத்து பார்டர் அட்ரிபியூட்டை ரிமூவ் பண்ணுறேன். பார்டர் சுத்தமாக போயிடுச்சு. எனக்கு பார்டர் வேணும் அப்படிங்கிறதுனால டேபிள் CSS டிக்ளரேஷனில் நான் பார்டர் ப்ராப்பர்ட்டிக்கு 3 pixel சாலிட் கிரிம்சன் ரெட்னு வேல்யூ இருக்கிற ரூலை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது டேபிளுக்கு பார்டர் இருக்குது, ஆனால் அதில் இருக்கிற டேபிள் செல்ஸ்க்கெல்லாம் பார்டர் வரல. அதனால் டேபிள் செல்ஸை TD-TH எலமெண்ட் செலக்டர்ஸை யூஸ் பண்ணி டார்கெட் பண்ணிக்கிறேன். அதில் 1 pixel சாலிட் பார்டர் அதே கிரிம்சன் ரெட்டில் வரணுன்ற ரூலை ஆட் பண்ணிக்கிறேன். ப்ரௌசரில் செக் பண்ணினா டேபிள் டேட்டா செல்ஸுக்கும் டேபிள் ஹெட்டிங் செல்ஸுக்கும் பார்டர் வந்திருக்கிறது தெரியும். அடுத்து செல் பேடிங் அட்ரிபியூட்டை ரிமூவ் பண்ணுறேன். இதை ரிமூவ் பண்ணினா டேபிள் செல்லோட பார்டருக்கும் கான்டென்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற கேப் இல்லாமல் போயிடும். இந்த கேப்பை மறுபடியும் கொண்டு வர நான் THTD டிக்ளரேஷனில் பேடிங் 5 pixel வேணும்னு ரூல் எழுதுறேன். இப்போது ப்ரௌசரில் செக் பண்ணினா பழைய மாதிரியே செல்லோட பார்டருக்கும் கான்டென்ட்டுக்கும் நடுவில் கேப் வர்றதை பார்க்கலாம். அடுத்து PG கலருங்கிற டீப்ரிகேட்டட் அட்ரிபியூட்டை ரிமூவ் பண்ணுறேன். இந்த 1 THM மட்டும் தனியாக டார்கெட் பண்ண ID அட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி டைம்னு ஒரு நேமை ஐடென்டிஃபையராக தரேன். இப்போது டைம் ஐடி செலக்டரை யூஸ் பண்ணி அந்த THஐ டார்கெட் பண்ணுறேன். அப்படி டார்கெட் பண்ணி பேக்ரவுண்ட் கலராக டீல் கலர் வேணும்னு மென்ஷன் பண்ணுறேன். ப்ரௌசரில் அந்த TH-க்கு டீல் கலரில் பேக்ரவுண்ட் வந்துருச்சு. இதோட சேர்ந்து டைமுங்கிற டெக்ஸ்ட் நல்லா தெரிய அதை அப்பர் கேஸாக மாற்றிக்கலாம். அதுக்கு டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணும். அதே மாதிரி டீல் பேக்ரவுண்டில் பிளாக் டெக்ஸ்ட் நல்லா தெரியலன்னு டெக்ஸ்ட் கலரை வீட்னு மாற்றிக்கிறேன். அடுத்து டே நேம்ஸ் இருக்கிற செல்ஸ் எல்லாம் டீப்ரிகேட்டட் அட்ரிபியூட்டான அலைனை யூஸ் பண்ணி லெஃப்ட்னு மார்க்அப் பண்ணியிருக்கேன். இந்த அட்ரிபியூட்டை ரிமூவ் பண்ணுறேன். இப்போது டே நேம்ஸ் எல்லாம் டீஃபால்ட் அலைன்மெண்ட்டான சென்டர் அலைனாக மாறிடுச்சு. இந்த செல்ஸ் எல்லாம் ஸ்டைல் பண்ணணும். இது எல்லாம் ஒரு கேட்டகரி அப்படிங்கிறதுனால கிளாஸ் அட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி லெஃப்ட்னு பேர் கொடுத்துக்கிறேன். டாட் லெஃப்ட் கிளாஸ் செலக்டரை யூஸ் பண்ணி டெக்ஸ்ட் அலைன் ப்ராப்பர்ட்டிக்கு லெஃப்ட்னு வேல்யூ கொடுக்குறேன். இப்போ முன்ன மாதிரியே லெஃப்டில் வந்துருச்சு. மேபி எனக்கு ரைட்டில் வேணும்னாலும் ரைட்டுன்ற வேல்யூவை மாற்றிக்கலாம். இப்போது கிளாஸ் நேம் லெஃப்ட்னு இருக்குது, ஆனால் அலைன்மெண்ட் ரைட்டில் இருக்குது.
ஏன்னா அலைன்மெண்ட் லெஃப்டில் இருக்கணும் அப்படிங்கிற என்னோட அல்லது என்னோட கிளைண்ட்டோட முடிவு மாறிடுச்சு, இப்போது ரைட்டில் வேணும்னு சொல்கிறாங்க. இதில் இருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது, கிளாஸ் நேமோ ஐடி நேமோ தரும்போது லெஃப்ட் ரைட்டுன்னு டைரக்ஷனையோ பிளாக் ஒயிட்டுன்னு கலரையோ மென்ஷன் பண்ணக்கூடாது. எப்படி HTML இன்ஃபர்மேஷனுக்கு தகுந்த டேகை யூஸ் பண்ணுறோமோ அப்படி இங்கேயும் மீனிங்ஃபுல்லான கிளாஸ் நேம்ஸையும் ஐடி நேம்ஸையும் தான் யூஸ் பண்ணணும். உதாரணமாக இதை டே நேம்ஸ்னோ டேனோ தரலாம். இப்படி தரும்போது அலைன்மெண்ட் லெஃப்டாக இருந்தாலும் ரைட்டாக இருந்தாலும் கோட் மீனிங்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்தராக ஏதாவது டூப்ளிகேட்டட் அட்ரிபியூட் இருக்கான்னு பார்க்குறேன், எதுவும் இல்லை. இந்த வீடியோவில் இது முடிக்கும். கற்றுக்கிட்ட ப்ராப்பர்ட்டிஸை வச்சு டூப்ளிகேட்டட் அட்ரிபியூட்ஸ் இல்லாமல் ஸ்டைல் பண்ணியிருக்கோம். அடுத்த வீடியோவில் இந்த டேபிளை ஃபர்தராக ஸ்டைல் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். வெப் டெவலப்மெண்ட் கற்றுக்கணும்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். எக்ஸசைஸ் ஃபைல்ஸை நம்ம சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்கள் கேள்விகளையும் சந்தேகங்களையும் ஃபாரமில் கேட்கலாம்.